हलो चलकुटी वांग नम वीडियो इयल इरंड कविदे पेड़े सिलप्पधिकारं सिलप्पधिकारंनाले उंगलुक्कु नल्ला तेरियों नल्ला उरु इलक्किय काप्यम दा इलिया 2000 वर्षंगलुक्कु मुन्नाडी नम्म तमिळ्नाट्टु कलाचारं एप्पडी इरुंददुन्रद उलगुक्कु परैसाट्टि कूरक्कूडिय ओरु उन्नतमान पडैप्पु दा वंदु सिलप्पधिकारं இந்த சிலப்பதிகாரத்துல வந்து இயற்கைய ரொம்ப ரொம்ப அழகா வந்து போற்றி வணங்கணும்ன்ற ஒரு எளிமையான நடைமுறையை வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம எங்க திரும்பி பார்த்தாலும் இயற்கை வந்து ரொம்ப அழகா வந்து தன்னுடைய காட்சிகளை தருது. அது மலையா இருந்தாலும் சரி, கடலா இருந்தாலும் சரி, புல்வெளிகளா இருந்தாலும் சரி, சூரியனா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இயற்கை தான். அந்த அத்தனையுமே வந்து நம்மளுக்கு அழகான காட்சி தருது. அந்த மாதிரி இயற்கையை வந்து நம்ம போற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் வந்து அழகா வந்து இலக்கியம் படைச்சிருக்காரு. அதுல ஒரு மூன்று பாடல்களை நம்ம பார்க்கலாம். அது வந்து மனப்பாட பகுதியாகவும் உங்களுக்கு இருக்கு. ஓகே சலக்குட்டீஸ், ஃபர்ஸ்ட் பாருங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலக உலகு அளித்த அளித்தலான். ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாங்களா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். அடுத்து பாருங்க, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இது வந்து மனப்பாட பகுதி உங்களுக்கு. அதனால நீங்க தெளிவா ரெண்டு மூணு வாட்டி படிச்சீங்கனாலே உங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆயிடும். இந்த இலக்கியத்தை யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இளங்கோவடிகள் தான் இயற்றியிருக்கார் இல்லையா. இதற்கான பாடல் பொருள் பாருங்க, வான் நிலாவை போற்றுவோம் வான் நிலாவை போற்றுவோம் அப்படியே இந்த இலக்கியத்துல என்ன இருக்கோ அந்த அதுக்கு அப்படியே விளக்கம் சொல்லியிருக்காங்க. நம்ம இத பத்தி விரிவா வந்து பின்னாடி பார்க்கலாம். மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல் அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை வந்து அணிந்தவன் வந்து சோழ மன்னன். ஓகேவா, அவனுடைய வெண்கொற்ற குடை வந்து கொழு குளிர்ச்சி பொருந்தியது. அவனுடைய குடை வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதே போல வெண்ணிலாவும் தான் ஒளியால வந்து உலகுக்கு வந்து இன்பம் கொடுக்குது. அதனால வெண்ணிலாவை வந்து நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து பாருங்க, கதிரவும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடான் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. காவிரி ஆறு வந்து பாய்ந்து இந்த நாட்டை எல்லாம் வளம் சேர்க்குது இல்லையா. அப்படி அந்த வளமிகுந்த நாடை வந்து சோழ மன்னன் வந்து ஆட்சி செய்யறான். அவனது ஆணை வந்து சக்கரம் போல சுழன்று கதிரவனை போல அங்கும் இங்கும் வந்து எல்லாரையுமே வந்து ஆட்சி செய்யுது. அதே போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை, அந்த இமயமலையை எப்படி வர்ணிக்கிறாரு, அந்த சிகரங்கள் வந்து பொன் மலை போல அப்படி ஜொலிக்குது. அந்த இமயமலைய வளம் வரக்கூடிய கதிரவனையும் வந்து நம்ம போற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகிழ் வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம். இது அத்தனையுமே வெண்ணிலா வந்து இரவு நேரங்களில் நம்மளுக்கு குளிர்ச்சி தருது, கதிரவன் வந்து ஒளியை தரான், மழை வந்து நம்மளுக்கு எல்லா வளத்தையும் அள்ளி தருது. அப்ப இந்த மூன்றையும் வந்து நம்ம ரசிக்க மட்டும் செய்யாம அது கொடுக்கற நன்மைகளுக்காக அவங்கள வந்து நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி கடனா வந்து இளங்கோவடிகள் நம்மளுக்கு இந்த செய்யில வந்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் பாருங்க, அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அச்சம் தரும் கடலை எல்லையாக வச்சிருக்கான் இல்லையா. தமிழகத்துல வந்து கடல் வந்து எல்லையா இருக்கு. அப்படி அந்த எல்லையா வச்சிருந்த ஆண்ட மன்னன் வந்து எப்படி வந்து புகழ்பெற்று விளங்குறானோ அதே போல மழை வந்து வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்குகிறது. அதனால் மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மழையே பொழியலன்னா எப்படி பயிர்கள் எல்லாம் விளையும், எப்படி வந்து நாட்டு மக்கள் வந்து செழிப்பா வாழ்வாங்க. மழை இல்லைன்னா பஞ்சம்தான் எல்லா இடத்துலயுமே தலை விரித்து ஆடும். அப்படி தலை விரிச்சு ஆடக்கூடாது, மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு மழையை வந்து பொழியுது. அப்படி பெய்கின்ற மழையை வந்து நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா,
போற்றி துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாகவே வந்து ஒரு ஒழுக்க நெறியை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கார். யாராச்சும் ஒருத்தர் விஷயத்த நம்மளுக்கு செஞ்சா அவங்களுக்கு திருப்பி நம்ம நன்றி செலுத்துவோம். ஆனா இயற்கை கொடுக்கிற நன்மைகளுக்கு வந்து நாம நன்றி செலுத்தணும், அதை போற்றி துதிக்கணும்ன்ற ஒரு உயரிய பண்பை வந்து அவர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே செல்ல குட்டீஸ், இந்த பாடல் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து சொல்லும் பொருளும் பாருங்க. திங்கள் அப்படின்னா நிலவு. திங்களுக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கு, மாதத்தை வந்து நம்ம திங்கள்னு சொல்லுவோம், நிலவையும் வந்து நம்ம திங்கள்னு சொல்லுவோம். வெண்ணிலான்றதையும் நிலவை தான் குறிக்குது. கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. ஓகேவா செல்லக்குடீஸ், இப்ப இந்த பாடல் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதற்கான கேள்வி பதில்களை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.